ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 80s கலக்கின நடிகர் ஆனந்த் பாபுவோட 10 கிரியேட்டிவ் மூமெண்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஏலேலிங்கிலிய பாட்டில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ். அடுத்ததாக மேடையில் ஆடிட்டு இருக்க ஆனந்த் பாபுவை நோக்கி ஹீரோயின் செருப்பை தூக்கி வீசுவாங்க. ஆனால் அவர் அந்த செருப்பையே கையில் வச்சு ஒரு டிஸ்கோ ஸ்டெப்பாக கிரியேட் பண்ணுவார். அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு ஜோடி சேர்ந்தா தான் ஆட்டம் நல்லா இருக்கும். இந்த வீடியோவில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் அதை பார்க்கவே ரொம்ப அற்புதமாகவும் இருக்கும். அடுத்ததா போடு தாளம் போடு அந்த பாட்டில் பின்னி பேடல் எடுத்துருப்பாரு. அடுத்ததா ஏலேலங்கிலியை பாட்டில் தனியாக ஒரு இடத்துல நின்று அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அவரோட இந்த எனர்ஜெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு சல்யூட்டுங்க. இந்த சாங்கில் திடீர்னு மியூசிக் வேகமாகும். ஆனால் அவர் அல்வா சாப்பிட்ற மாதிரி அதை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிச்சிருப்பாரு. நிஜமாலே இவர் வேற லெவல் தாங்க. இந்த வீடியோவில் சிரிச்சுக்கிட்டே அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குதுன்னு சொல்லலாம். மேடையில் நடனமாடியபடியே கீழ் அமர்ந்திருந்த ஹீரோயினை பார்த்து அவர் மென்ஷன் பண்ணுற விதம் ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்ததா இந்த சாங்கில் அவர் நிறையா ஸ்டெப்பை இன்வென்ட் பண்ணியிருப்பார். அதை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோவில் முட்டியில் கை வச்சு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அது ரொம்பவே பெக்குலியராக இருக்கும். டிஸ்கோ டான்ஸ் கூட பரதநாட்டியத்தை மிங்கிள் பண்ணி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம்.